தற்போதைய செய்தி. குட்கா முறைகேடு வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, முழு விவரம் என்ன? தமிழகத்தில் புகையிலை பொருட்களுக்கு கடந்த 2015 ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. கடந்த 2016 ஆண்டு செங்குன்றம் பகுதியில் மாதவராவ் என்பவருக்கு சொந்தமான குட்கா கிடங்கில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக ஒரு டைரியம் பறிமுதல் செய்திருந்தனர். இந்த சர்ச்சையில் அப்போதைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் போலீஸ் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை முன்னாள் போலீஸ் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகளின் பெயர்களும் அந்த டைரியில் அடிபட்டது. இந்த நிலையில் இந்த குட்கா ஊழல் தொடர்பாக திமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் கிடங்கு உரிமையாளர்கள் மாதவ ராவ், சீனிவாச ராவ், உமா சங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய 6 பேர் கடந்த 2016 ஆண்டு கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் சிபிஐ போலீசார் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில் கைது செய்யப்பட்ட மாதவராவ் உள்ளிட்ட 6 பேர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. அமைச்சர் மற்றும் டிஜிபி என வேறு யாருடைய பெயர்களும் அந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெறவில்லை. இதனிடையே முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா, சி விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை முன்னாள் போலீஸ் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தமிழக அரசு கடந்த ஜூலை 19 அனுமதி வழங்கியது. இது தொடர்ந்து இந்த வழக்கு கடந்த முறை சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் 11 பேருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் பல்வேறு தவறுகள் இருந்ததால் திருத்தம் செய்தும் சாட்சிகள் குறித்த விவரங்கள் மற்றும் அவர்களின் வாக்குமூலம் குறித்த விவரங்களை இணைத்து தாக்கல் செய்ய விசாரணை அதிகாரிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இதுவரை 7 பேருக்கு எதிராக வழக்கை நடத்த மட்டுமே மத்திய மாநில அரசுகளிடம் அனுமதி பெற்றிருப்பதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த பிழைகளை முழுமையாக திருத்தி தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், யார் யாருக்கு எதிராக வழக்கை நடத்த அனுமதி பெறப்பட்டுள்ளது என்பது குறித்தும் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 10 நீதிபதி தள்ளிவைத்தார். இதனிடையே இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாமல் முடக்கப்பட்ட அசையா சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என குற்றம் தட்டப்பட்டவர்கள் தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கின் திருத்தப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்யாத நிலையில் சொத்துக்களை விடுவிக்க முடியாது எனவும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். காயத்ரி,